புதுயுகம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் ஃபைப்ராய்டு பற்றின சில கருத்துக்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் ஃபைப்ராய்டுக்குரிய ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபைப்ராய்டுனால என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சில பேருக்கு ப்ரெஷர் சிம்டம்ஸ், சில பேருக்கு அதிகமான உதிரப்போக்கு, சில பேருக்கு பெயின், இதுதான் ஃபைப்ராய்டுனால வரக்கூடிய சிம்டம்ஸ். சில பேருக்கு ப்ரெக்னென்சி ஆகலாமா வேண்டாமா ஃபைப்ராய்டோட அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஸோ கடந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஃபைப்ராய்டோடய ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ப்ரெக்னென்சியில் ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுது லேபர் பெயின் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, சில பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால நார்மல் ஆகுமா, சிசேரியனில் முடியுமா அப்படிங்கிற பயம். டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டாக்டர் எனக்கு கட்டி இருக்குது, நார்மல் ஆகாது, சிசேரியன் பண்ணிடுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுது நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் பொழுது, ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது வர்ற அதிக உதிரப்போக்கு ஃபைப்ராய்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூட்ரஸை சரியாக கண்ட்ராக்ட் பண்ண விடாது. பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த நஞ்செல்லாம் வெளியானதுக்கப்புறம் யூட்ரஸ் வந்து நல்லா சுருங்கணும். சுருங்கினதுக்கப்புறம் தான் அந்த ப்ளீடிங்கே நிற்கும். இப்போ கட்டி இருக்கிறதுனால, அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால யூட்ரஸ் வந்து சரியாக சுருங்காது. அதனால அதிகமாக உதிரப்போக்கு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால டாக்டரோட அட்வைஸ் படி ஃபைப்ராய்டு இருந்தாலும் நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஃபைப்ராய்டுனால ப்ரெக்னென்சியில் என்ன பிரச்சனை வருதுங்கிறத பார்த்தோம். சில சமயம் ஃபைப்ராய்டு யூட்ரஸோட லோவர் போர்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பேபியை வந்து அது உள்ளே கீழே வர விடாது. அந்த சமயங்களில் சிசேரியனில் முடிஞ்சாலும் முடியலாம். இப்போது 40 வயசுக்கு மேலே ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் நினைக்கிறாங்க உடனே யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா கேன்சர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், ஃபைப்ராய்டு கட்டின்றது கேன்சர் அல்லாத கட்டி. கேன்சராக வரணும் அப்படின்னா அது உருவாகும் போதே, மசிலில் உருவாகும் போதே அது கேன்சராக உருவாகுதே ஒழிய, ஃபைப்ராய்டு கட்டி கேன்சராக மாறுறதுக்குரிய சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. 0.0001% அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிற சான்ஸை வச்சுக்கிட்டு யூட்ரஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சரியில்லை. சரி, ஓகே, யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டாம், இந்த கட்டி மருந்துகள்னால கரைக்க முடியுமா? அதுவும் மக்களிடையே உள்ள ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போதே நிறைய பேருக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பயமும் இருக்கும். ஏன்னா அது மேஜர் ஆப்ரேஷன், ஆப்ரேஷனாலே எல்லாருக்கும் பயம்தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாங்கள் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவோம். நிறைய உதிரப்போக்கு இருக்குது, ரத்த சோகைக்குள்ளே ஆளாயிருவாங்க. ரத்த சோகை ஆனாலானே சரியாக வேலை செய்ய முடியாது, லெத்தார்ஜி, அதிக சோர்வு இதெல்லாம் வரலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிளட்டு ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்களுக்கு அயன் டேப்லெட் கொடுத்து அவங்களுடைய ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது, அவங்க வந்து அயன் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தன்னை சரியாக கவனிச்சுக்கலை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் யூட்ரஸை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அடுத்து ஃபைப்ராய்டுக்கு வேற என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, எம்ஆர்ஐ ஃபோக்கஸ்ட் ஹை ஃப்ரீக்குவென்சி அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது வந்து ஆப்ரேஷன் இல்லை. எம்ஆர்ஐ பண்ணிக்கிட்டே ஹை ஃப்ரீக்குவென்சி அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டிக்குள்ளே செலுத்தும் போது அந்த ஃபைப்ராய்டு கட்டி சுருங்குது. ஸோ இந்த வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சிட்டிங்கே 1,25,000 சொல்கிறாங்க. ஒரு சிட்டிங்கில் ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் எவ்வளோ குறையுதுன்னு தெரியுமா? ஜஸ்ட்டு 1-2 சென்டிமீட்டர். இப்போ ஒரு 5-6 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டை குறைக்கிறதுக்கு 3-4 சிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் எல்லா விமன்களுக்கும் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி அல்ட்ராசவுண்ட் பீம் போகிற வழியில் வேறு ஆர்கன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாதிக்கும். இப்போது கட்டி வந்து நீர்ப்பைக்கு பக்கத்தில் இருக்குது, சிறுநீர்ப்பைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து சஜஸ்ட் பண்ண முடியுது. ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிக சுகர் இருக்கலாம், இல்லை இருதய நோய் இருக்கலாம், இல்லை ப்ரெஷர் அதிகமாகி டேப்லெட்ஸ்லையும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம், நிறைய மெடிக்கல் டிசீஸோடு இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஃபைப்ராய்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைப்ராய்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ
இரத்த நாளங்களில் ஒரு பெல்லட் மாதிரி உள்ளே விட்டு அதை பிளாக் பண்ணுறோம். இது வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பர்டைஸ் தேவையாக இருக்குது. ரேடியாலஜிஸ்ட் படித்த டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்து கால் பகுதியில் உள்ள ஒரு இரத்த நாளத்து வழியாக ஒரு கத்தீட்டர் மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஒன்று விட்டு யூட்ரஸுக்கு போகிற பிளட் ஃப்ளோ, யூட்ரஸுக்கு போகிற ஆர்ட்ரி எந்த இது வந்து பிளட் ஃப்ளோவை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு உள்ளே போய் அதில் இருந்து எந்த ஆர்ட்ரி வந்து ஃபைப்ராய்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல அந்த பெல்லட்டை விடுறாங்க. பாலிவினைல் குளோரைட் பெல்லட் அதில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபைப்ராய்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ கட் ஆகுது, ஃபைப்ராய்டு சைஸு குறையுது. பட் இதுலேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இது ஃபைப்ராய்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக வேறு ஆர்கனுக்கு போகிற பிளட் ஃப்ளோவை கட்டுப்படுத்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இதுவும் எக்ஸ்பர்டைஸ் தேவையாக இருக்குது. அப்புறம் சில இதில் மட்டும்தான், சில ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது.